வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது தமிழ் நெட்டிசன். இன்றைக்கான வீடியோ என்னென்னா சர்வைவர். ஸோ சர்வைவர் பற்றி தெரிஞ்சிருக்கோம். சர்வைவர் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. ஸோ இந்த சர்வைவர்னால் என்ன, இது இல்லை வந்து என்ன மாதிரி கேம்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவாக வந்து இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சர்வைவர் ஷோ பார்த்தீங்கன்னா புது ஷோ கிடையாது, புதுசாக கிரியேட் பண்ண ஷோ கிடையாது. ஆல்ரெடி ஒரு கண்ட்ரியில் இருந்த ஷோ தான் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஷோ எங்கே ஆரம்பிச்சதுன்னா யூஎஸ்ஏல. ஸோ யூஎஸ்ஏல 2000 அப்போ வந்து ஆரம்பித்த ஷோ தான் இது. கிட்டத்தட்ட வந்து 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 40 சீசன் வந்து யூஎஸ்ஏல வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த சீசன் வந்து இந்த 2021 வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபஸ்ட்டு ஷோ, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு இன் தமிழில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் ஹோஸ்ட் பண்ணுறது யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து நம்ம அர்ஜுன் சார் தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு இதை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 14 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து கலந்துருப்பாங்க. ஸோ அந்த 14 கண்டஸ்டன்ட்ஸு யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இருந்தாலும் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ரெண்டு குரூப்பாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து 2 எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் அதிலே தெரிஞ்சிருக்கோம் ரெண்டு குரூப் பிரிச்சிருப்பாங்க. ஸோ நான் குரூப் வைஸ் சொல்லிடுறேன். ஸோ ட்ரைப் ஏல பார்த்தீங்கன்னா யாருன்னா லக்ஷ்மி பிரியா, ஸ்ருதி, அமித் கான், நந்தா, லக்கி நாராயணன், பெசன் ரவி, ஐஸ்வர்யா அண்ட் விஜய் பார்வதி. ஸோ ட்ரைப் பியில் பார்த்தீங்கன்னா விக்ராந்த், சரண் சக்தி, ராம்சி, இந்திரஜா, விஜயலட்சுமி, லேடிகாஷ், காயத்ரி ரெட்டி அண்ட் உமாபதி. ஸோ இந்த 14 பேர் தான் வந்து இந்த சர்வைவரோட சீசன் 1 கண்டஸ்டன்ஸு. ஸோ சர்வைவர் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், என்னென்னா ஒரு தீவுக்குள்ளே வந்து உங்களை விட்டுருவாங்க. ஸோ அந்த தீவுக்குள்ளே நீங்கள் எப்படி சர்வை பண்ணி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேமு. ஸோ இந்த தமிழ் சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன தீவு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு டான்சானியா ஒரு தீவு. ஸோ நம்ம இந்தியாவில் பக்கத்தில் இருக்க மால்தீவ்ஸ் அண்டு அந்தமான் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் டான்சானியா ஒரு தீவு வந்து ரொம்ப ஃபேமஸ் அனிமுனுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான தீவு இது. ஸோ அதில் வந்து ரெண்டு தீவாக பிரிச்சிருக்காங்க. ஸோ டீம் ஏக்கு ஒரு தீவு, டீம் பிக்கு ஒரு தீவுன்னு பிரிச்சுட்டு ஸோ அதில் வந்து எப்படி அவங்க சர்வே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தமிழ் சீசன் 1 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து சர்வை ஆகிறீங்க, அதாவது லைக் உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து இருக்காது, அது தங்கிறதுக்கு வந்து பிளேஸ் இருக்காது, ட்ரெஸ் வியர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த இன்னர் வேர்ஸ் வந்து நீங்கள் வந்து கேரி பண்ணி போக முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து டாஸ்க்லாம் இருக்கும். நீங்கள் எப்படி அதை வந்து ஃபுட்டை வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கீங்க, எப்படி வந்து டென்ட் கட்டி நீங்கள் எப்படி ஸ்டே பண்ணுறீங்க, எப்படி உங்கள் ரெடி ரொட்டீனை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சர்வைவரோட கேமு. ஸோ இதில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 crore ப்ரைஸ் பண்ணி அந்தேன்னு பார்த்தீங்கன்னா சர்வைவர் ஆஃப் த ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து வின் பண்ணுறவங்க மட்டும்தான் ப்ரைஸ் பண்ணியா, மற்றவங்களெலாம் வந்து எதுவுமே இல்லையா, சும்மா தான் வந்துட்டு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படி கிடையாது. நீங்கள் பிக் பாஸ் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு 15 கண்டஸ்டன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து சேலரின்னு ஒன்று இருக்கும். ஸோ பர் டே சேலரின்னு ஒன்று இருக்கும். ஸோ மினிமம் அவங்களோட அந்த கேரியரோட வைஸ் இது வச்சு ரேட்டிங் வச்சு அவங்களுக்கு ப்ரைஸ் இது சேலரி வந்து கொடுப்பாங்க. லைக் 1 lakh ஆரம்பித்து 3 lakh வரைக்கும் வந்து இருக்கும் பர் டே பர் பர்சனுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சர்வைவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 14 பேருக்குமே சேலரின்னு ஒன்று இருக்கும், பர் டே சேலரின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து எவ்வளோ நாள் அவங்க சர்வை பண்ணுறாங்களோ 90 டேஸில் வந்து ஒரு 50 டேஸ் சர்வை பண்ணுறாங்கன்னா 50 டேஸ் சேலரி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். அது தவிர்த்து தான் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் மணின்னு ஒன்று இருக்குது 1 crore rupees. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 14 பேருமே வந்து சினிஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 13 பேர் சினிஃபீல்டாக இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க பிகாஸ் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் பர்சன்னால். ஸோ அவங்க மேலே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அடுத்த வர எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம. ஸோ இது இந்த ஷோ கிட்டத்தட்ட ஒரு 3 எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மூணாவது எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு பிக் பாஸ் ஒரு இது மாதிரி தான் வந்து இருந்திருக்குமே, அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க டீமுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிறது, சண்டை மூட்டி விடுறது அந்த மாதிரி வந்து இருக்குது. இது சர்வைவர் கேமால் பிக் பாஸாக வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து கண்டிப்பாக எலிமினேஷன் கண்டிப்பாக இருக்கும் டாஸ்க் வைக்கும் போது. அந்த எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும்னு தெரியாது, ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் இதான். ஓட்டிங்ஸ் மாதிரி வைப்பாங்களா, இல்லைனா வந்து டீம் மெம்பர்ஸ்க்குள்ளே ஓட் பண்ணி எலிமினேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து வர வர எபிசோடில் வந்து தெரியும். அந்த எலிமினேஷன் எபிசோடெலாம் வரும்போது கண்டிப்பாக தெரியும். இது வந்து எங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஜி தமிழ் ஆப்பில். ஸோ ஜி தமிழ் ஆப்பில் ஜி தமிழ் டிவியில் வந்து 9:30 PM லைட் டெலிகாஸ்ட் டெய்லியுமே ஆகும். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா ஜி5 ஆப்பில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து அந்த எபிசோடை வந்து அப்லோட் பண்ணுறவங்க, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். லைக்
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் வரப்போகுது, அண்ட் தென் ஐபிஎல் வரப்போகுது. பிக் பாஸ் அக்டோபரில் வருது, ஐபிஎல் செப்டம்பர் 19 வருது. ஸோ எல்லாமே வந்து 9:30 அந்த டைம் தான் வந்து கண்டிப்பாக வந்து வருமே. ஸோ நீங்கள் ஐபிஎல் ஃபேனாக இருந்தீங்கன்னா ஐபிஎல் பார்த்துட்டு நீங்கள் இந்த ஜிஃபை ஆப் மூலிமா வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலாம். இது எதுவும் ப்ரமோஷன்லாம் கிடையாது, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நான் சொல்கிறேன். லைக் பிக் பாஸும் அதே மாதிரி தான், நம்ம பிக் பாஸ் மிஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ஹாட் ஸ்டாரில் வந்து போடுவாங்க, அதை நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து ஜிஃபை ஒரு ஆப் இருக்குது, அதில் போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ப்ரமோஷன் இல்லை, நார்மலாக ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நீங்கள் ஐபிஎல் ஃபேனாக இருந்தீங்க, ஐபிஎல் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். இந்த ஷோ இந்தியாவுக்கு வந்து புதுசாக அதேமாதிரி தமிழ்லாம் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ் கண்டிப்பாக ஹிந்தி அப்புறம் தெலுங்கு கண்டிப்பாக வந்து ஆரம்பிக்க சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் வந்து போயிட்டே இருக்கும், லைக் பிக் பாஸ் மாதிரியே. ஸோ இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவாக சர்வைவர் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சர்வைவர் பற்றி என்ன கருத்து சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன கண்டெஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க, யார் வின் பண்ணுவாங்க சொல்லிட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்துங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். பை பை.